நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அனலைசிஸ் நான் வந்து மால்தீவுலேருந்து போஸ்ட் பண்ணுறேன். மால்தீவில் ஒரு ஐலாண்டில் வந்து ஸ்டே பண்ணியிருக்கிறேன் லாஸ்ட்டு 2 டேஸாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் அர்ஜுன். நான் செபியில் பதிவு பெற்ற பங்கு முதலீட்டு ஆலோசகர், செபி ரிஜிஸ்டர்ட் இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைசர். என்னுடைய யூடியூப் நேம் அர்ஜுன் பங்கு மார்க்கெட். இப்போ இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது நெக்ஸ்ட் வீக் மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டி பேங்க் நிஃப்டியோட சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குது, லைக் வர வாரத்தில் வந்து நம்ம மந்த்லி எக்ஸ்பைரியில் இருக்கிறோம், ஸோ வர வாரத்தில் கொஞ்சம் வாலட்டிலிட்டி வருமா அப்படிங்கிறதெல்லாம் அந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீக் என்னாச்சு அப்படிங்கிறத ஜஸ்ட் ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். ஓகேங்களா? இந்த வீடியோ வந்து நான் மால்தீவில் வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கிறேன். 3 டேஸ் வெக்கேஷனுக்காக மால்தீவு வந்திருக்கிறேன். ரைட், இப்போ லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் மார்க்கெட் வந்து ஒரு ஹைலி மூவ்மெண்ட்டு கிடையாது. லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டி வெனஸ்டே வந்த ஹை 18,442, ஃப்ரைடே வந்த லோ வந்து பார்த்திங்கன்னா 18,210. ஜஸ்ட் ஹைக்கும் லோக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 210 பாயிண்ட்ஸ், 20 பாயிண்ட்ஸ் தான் டிஃப்ரெண்ட்டு. மார்க்கெட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஹைலி சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு லாஸ்ட் வீக்கை பொறுத்தவரையும். ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கில் வந்து சென்செக்ஸு 100 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிருக்குது. அதாவது கண்டினியூவாக 4 வார கெயினுக்கு அப்புறம் 5th வீக்காக வந்து சென்செக்ஸ் வந்து 100 பாயிண்ட்ஸ் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. நிஃப்டி வந்து 40 பாயிண்ட்ஸ் டவுன் ஆகிட்டு 18,308 க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? மற்ற இண்டெக்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்மால் கேப்பு, மிட் கேப்பு இதெல்லாம் வந்து 1% 1.5% டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது. அதுக்கு அடுத்ததாக வந்து பேங்க் இண்டெக்ஸும் ஐடி இண்டெக்ஸும் மார்ஜினலாக கெயினில் க்ளோஸ் ஆகிருக்குது. ஓகேங்களா? எஃப்எம்சிஜி ஃபார்மா 1% to 2% வரையும் டவுனில் க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும். எஃப்ஐஸ் என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா எஃப்ஐஸ் கொஞ்சம் மார்க்கெட் வந்து சப்போர்ட் பண்ணிட்டுருக்கிறாங்க, பட் வந்து அக்ரெசிவாக சப்போர்ட் பண்ண கிடையாது. லாஸ்ட்டு அதாவது இந்த நவம்பர் மந்த்து சோஃபார் இதுவரையுமே வந்து 13,000 crore அரவுண்டு வந்து பை பண்ணியிருக்கிறாங்க. டொமஸ்டிக்கும் இந்த லாஸ்ட் வீக்கை பொறுத்த வரையும் பையிங்கில் தான் இருக்கிறாங்க. டொமஸ்டிக் வந்து லாஸ்ட் வீக் எவ்வளோ பை பண்ணிக்கிறாங்கன்னா 2,200 crore வந்து பை பண்ணிக்கிறாங்க. பட் இந்த நெட்டாக வந்து பார்த்திங்க அப்படின்னா 3,370 crore வந்து டொமஸ்டிக் வந்து செல்லிங்கில் தான் இருக்கிறாங்க இந்த நவம்பர் மந்த்து. ஓகேங்களா? லாஸ்ட் வீக்கில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன நம்ம கவனிக்கணும் அப்படின்னா, லாஸ்ட் வீக்கு ஃபெட் கவர்னர் அதாவது மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு கவர்னர் வந்து ஒரு டோவிஷ் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. புல்லார்டு அப்படிங்கிற ஒரு கவர்னர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹாக்கிஷ் கமெண்ட் கொடுத்துருந்தாரு. ஸோ அந்த ஹாக்கிஷ் கமெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி தான் லாஸ்ட் 2 டேஸாக யூஎஸ் மார்க்கெட் வந்து ரியாக்ட் ஆகிட்டு இருந்துச்சு. இப்போ வர வாரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான ஈவெண்ட் அப்படின்னா எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. அந்த எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் வந்து என்றைக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வெனஸ்டே நைட்டு எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் இருக்குது. இதில் வந்து கண்டினியூவாக 3 கவர்னர்ஸோடைய ஸ்பீச் இருக்குது. மெயினாக வந்து புல்லார்டு, இந்த புல்லார்டுங்கிற கவர்னர் தான் எப்போவுமே வந்து ஹாக்கிஸ் கமாண்டாகவே கொடுத்துட்டுருக்கிறார்னு வச்சுக்காங்களேன். ஸோ அவருடைய ஸ்பீச் அன்றைக்கி இருக்குது. அதுக்கப்புறமா ஃபெட் மிஸ்டர் அப்படிங்கிற ஒரு ஸ்பீச் இருக்குது. எஃப்ஓஎம்சியில் அவங்க வந்து எந்த மாதிரியான ஃபோர்காஸ்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத வந்து மெயினாக ஃபோக்கஸ் பண்ணோம். அது வந்து வெனஸ்டே வருது. வெனஸ்டே வந்துச்சு அப்படின்னா நமக்கு வந்து தேர்ஸ்டேயில் அது வந்து ரியாக்ட் ஆகும். மந்த்லி எக்ஸ்பிரி வேறு அன்றைக்கி இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கம்மிங் தேர்ஸ்டே மந்த்லி எக்ஸ்பிரி வாலட்டிலிட்டி இருக்கிறதுக்கு வாய்ப்பு ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? அதுக்கப்புறமா முக்கியமான ஈவெண்ட் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் தான். அதுக்கு அன்றைக்கே வந்து நியூ ஹோம் சேல்ஸ் டேட்டா வருது யூஎஸ் பொறுத்த வரையும். ஓகேங்களா? இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான டேட்டா, வேறு எந்த ஒரு டேட்டாவும் இல்லை. லாஸ்ட் வீக்கில் வந்து யூகே இன்ஃப்ளேஷன் வந்துச்சு. யூகே இன்ஃப்ளேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 41 இயர்ஸ் ஹை இன்ஃப்ளேஷன் வந்துருக்குது. அதாவது 11.1% வந்திருக்குது. எக்ஸ்பெக்டேஷன் வந்து 10.1% தான். ஸோ எபோவ் எக்ஸ்பெக்டேஷன் வந்துருக்குது யூகேலோட இன்ஃப்ளேஷன். ஓகேங்களா? அது வந்து கொஞ்சம் கவனிக்கணும். அதுக்கு அடுத்து தான் நம்ம இன்னும் வேறு என்ன ஃபேக்டர்ஸ்லாம் இந்த வர வாரத்தில் நம்ம கவனிக்கணும் அப்படின்னா அதான் முக்கியமான ஈவெண்ட்டுங்கிறது இது இல்லை, எஃப்ஓஎம்சி மினிட்ஸ் தான். பட் நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா க்ரூடு ப்ரைஸ் $100 மோர் தென் 3 மந்த்ஸாகவே வந்து சஸ்டெயின் ஆகிட்டுருக்குது. $100 மேலே போச்சு அப்படின்னா ட்ரபுள். அதே டைமில் வந்து $85 கீழே வந்துச்சுனாலும் பரவாயில்ல. ஓகேங்களா? $85 தான் இப்போ ரீசெண்டாக வந்துடலோ, பட் $85 வந்துட்டு $97 $90 இதுக்குள்ளே வந்து கன்சாலிடேட் ஆகிட்டுருக்குது. அதுக்கப்புறமா வந்து டாலர் இண்டெக்ஸ் இந்த லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்க அப்படின்னா 110 கீழே இருக்குது, 105 மேலே இருக்குது. 107.4 க்ளோஸ் ஆயிருக்குது லாஸ்ட் வீக்கு. டாலர் இண்டெக்ஸ் ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து கரெக்ட் ஆகிறதுக்கு, அதாவது கரெக்ஷன் வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டாலர் இண்டெக்ஸையும் வாட்ச் பண்ணணும். பட் 105 கீழே போச்சு அப்படின்னா அது வந்து ஒரு ஃபேவரான நியூஸு மார்க்கெட்டுக்கு.
மறுபடியும் வந்து ஒரு ரேலி வர்றதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதனால் நம்ம வர வாரத்தில் வாட்ச் பண்ண வேண்டிய ஃபேக்டர்ஸ் என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு எஃப்ஓஎம்சி மினிட்ஸ், அதுக்கு அடுத்ததாக வந்து நியூ ஹோம் சேல்ஸ் டேட்டா வருது வெனஸ்டே, அதுக்கு அடுத்ததாக க்ரூட் ப்ரைஸு, டாலர் இண்டெக்ஸு, அந்தந்த நாட்டுடைய கரன்சி, முக்கியமாக வந்து நம்ம இந்தியன் கரன்சி, இந்தியன் ருபி வந்து வீக் ஆகுதா ஸ்ட்ராங் ஆகுதா அப்படிங்கிறத வந்து ஃபோக்கஸ் பண்ணணும். ஓகேங்களா, இதுதான் இப்போ வர வாரத்தில் இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு. ஓகேங்களா, அதுக்கு அடுத்ததாக வேறு என்ன வாட்ச் பண்ணோம் அப்படின்னா, யூஎஸ் பாண்ட் ஈல்டு, அதாவது டாலர் இண்டெக்ஸ் ஸ்பைக் ஆச்சு அப்படின்னா வேர்ல்டு மார்க்கெட் எல்லாம் டவுன் ஆகுது அப்படின்னா பாண்டு மார்க்கெட்டு ஏறிடும். பாண்டு மார்க்கெட் வந்து 10-year பாண்ட் ஈல்டு 3.79 க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே. ஸோ அதையும் வந்து நம்ம வந்து வாட்ச் பண்ணிக்கணும். ஓகேங்களா, இதுதான் இப்போ இருக்கிற முக்கியமான ஈவெண்ட்டு. வர வாரத்தில் மார்க்கெட் எப்படி இருக்கும், நிஃப்டி பேங்க் நிஃப்டி சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். அதுக்கு முன்னாடி ஓவரால் நம்ம மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ஒரு இது கிளான்ஸ் பார்த்தோம் அப்படின்னா, லைக் நம்ம மார்க்கெட்டை பொறுத்தவரையும் ஒரு பெரிய மூவ்மெண்ட் இல்லை லாஸ்ட்டு ஒரு 15 days, மோர் தென் 15 days ஆகவே. அதாவது இந்த மாதிரியான மார்க்கெட்டு நான் ஆல்ரெடி சொன்னது தான், டிசம்பர் ஆஃப்டர் 15th மேலே தான் அந்த மாதிரி ஒரு கன்சாலிடேட் மார்க்கெட் இருக்கும், ஒரு மூவ்மெண்ட்டே இல்லாத இருக்கும். ஆனால் இப்போ வந்து நவம்பர்லேயே ஸ்டார்ட் ஆகிட்டு இன்னமும் வந்து அது கண்டினியூவாக இருக்குது. மார்க்கெட் இறங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக இறங்கும், ஆனால் ஏறும்போது இன்ச் பை இன்ச்சாக தான் ஏறிட்டு இருக்குது. புல்லோட பவர் வந்து ரொம்பவும் வந்து கம்மியாக தான் இருக்குது, பட் பேரோட பவர் வந்து அப்நார்மலாக இருக்கும். இப்போ வந்து மார்க்கெட் வந்து 18,250 இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. பட் இந்த லெவலுக்கு மேலே, அதாவது 18,450 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு ஒரு நாள் க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹை பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் 18,200 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா 18,000 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதனால் இந்த லெவல் நம்ம வாட்ச் பண்ணிக்கலாம். அதாவது இந்த மாதிரியான ரேஞ்ச் பவுண்ட் மார்க்கெட்லாம் நான் ஆல்ரெடி சொல்கிறது தான், அக்ரெசிவாக ட்ரேட் பண்ணாதீங்க. ஆப்ஷன் ரைட்டர்ஸுங்களுக்கு ஓகே ப்ராப்ளம் இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது தேஸ்டே ட்ரேட் பண்ணால், மற்ற ரெஸ்ட் ஆஃப் டேஸில் நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா ஆப்ஷன் ப்ரீமியம் குறையவே குறையாது. ஏன்னா இப்போவே வந்து ஆப்ஷன் ப்ரீமியமே இல்லை. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் 14.293 க்ளோஸ் ஆகிருக்குது லாஸ்ட் ஃப்ரைடே. அதனால் வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் எப்போல்லாம் 17-18 வருதோ அப்போல்லாம் வந்து வாலட்டிலிட்டி வந்துடும் மார்க்கெட்டில். இப்போ வந்து வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் வந்து ஆல்மோஸ்ட் 20-22 லோவில் இருக்குது. வாலட்டிலிட்டி இண்டெக்ஸ் லோவில் இருக்கிறது என்ன இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக மூவ்மெண்ட் வராது அப்படிங்கிற மாதிரி தான் இண்டிகேட் பண்ணிகிட்டு இருக்குது. எனிவே நம்ம வந்து மார்க்கெட் கூடவே ஜர்னி பண்ணலாம். நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ், வீக்லி சப்போர்ட் என்ன, வீக்லி ரெசிஸ்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். ஓகேங்களா, இப்போ நான் பார்த்துட்டு இருக்கிறது நிஃப்டியோடைய இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு, அதாவது டெய்லி கேண்டில். ஓகேங்களா, டெய்லி கேண்டிலில் நம்ம பார்த்துட்ருக்குறோம். நிஃப்டியை பொறுத்தவரையும் வர வாரத்தில் இருக்கிற ட்ரெண்ட் டிசைடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீக்லி ரெசிஸ்டன்ஸ் 18,440. 18,440 மேலே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா ஒரு நல்ல ரேலி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது வந்து ஆல் டைம் ஹை 18,600 பிரேக் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஓகேங்களா, அட் த சேம் டைம் 18,200 ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் ஜோனு. அந்த 18,200 என்ன அப்படின்னா லாஸ்ட் ஃப்ரைடே வந்து லோ. 18,200 கீழே சஸ்டெயின் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னா தென் வில் டேக் நெக்ஸ்ட் சப்போர்ட் 18,000. ஸோ இந்த ரெண்டு லெவலை வாட்ச் பண்ணிக்காங்க. 18,440 அதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா ஆல் டைம் ஹைக்கு நல்ல ஒரு பிரைட் சான்ஸ் இருக்குது. 18,200 கீழே க்ளோஸ் ஆச்சு அப்படின்னா 18,000 நெக்ஸ்ட் சப்போர்ட்டாக இருக்கும். ஓகேங்களா, இப்போ நம்ம பார்த்துருக்கிறது பேங்க் நிஃப்டியோட இன்ட்ராடே டெக்னிக்கல் சார்ட்டு. பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரையும் ரெசிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 42,600. 42,600 தான் ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ் ஜோனாக இருக்குது. அதாவது லாஸ்ட்டு வெனஸ்டே அண்டு தேர்ஸ்டு ஃப்ரைடே ஆல்சோ அந்த ஹை வந்துட்டு வந்துட்டு தான் கீழே இறங்கியிருக்குது. ஸோ 42,600 to 630 அரவுண்டு. ஓகேங்களா, எக்ஸாக்ட் 42,600 கிடையாது, அதுக்கு மேலே 20-30 points ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. அரவுண்டு 42,600 மேலே சஸ்டெயின் இருந்துச்சு அப்படின்னா தென் வில் மூவ் டு 43,000 வரையும் போகிறதுக்கு உண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அட் த சேம் டைம் சப்போர்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா 42,000 சப்போர்ட்டு. அதாவது லாஸ்ட் வீக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா, அதாவது லாஸ்ட் ஃப்ரைடே ப்ரீவியஸ் ஃப்ரைடே வந்த லோ 41,920. ஸோ அங்கேருந்துட்டு பவுன்ஸ் ஆகிட்டு 42,150 க்ளோஸ் ஆயிருக்குது. அதுக்கடுத்தா லாஸ்ட் மண்டே 42,076 க்ளோஸ் ஆயிருக்குது. ஸோ கண்டினியூவாக அந்த 42,000 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட் எடுத்துகிட்டு இருக்குது. அதனால் 42,000 சப்போர்ட்டாக இருக்கும் ஆஸ் பர் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் இண்டிகேட்டரும் வந்து
ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்டும் வந்து பார்த்திங்க அப்படின்னா 42,000 தான் இண்டிகேட் பண்ணிட்டு இருக்குது சப்போர்ட்டு. ஓகேங்களா, ஸோ வர வாரத்தில் 42,600 ரெசிஸ்டன்ஸு, சப்போர்ட்டு 42,000. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.